இயக்குனர் முத்து எம் இயக்கத்தில் SSB பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் சிக்லெட்ஸ். இதில் சாத்விக் வர்மா, நயன், ஸ்ரீமன், சுரேகா வாணி, ஜாக் ராபின்சன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். சிக்லெட்ஸ் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. இந்த படத்தை நான் முழுமையாக பார்த்தேன். இதுபோல் ட்ரெய்லர் பார்க்கும்போது நண்பரை நான் சத்தம் போட்டேன், என்ன இப்படி போய் பண்ணியிருக்கீங்கன்னு. படத்தில் எல்லாமே கூட நான் ட்ராவல் பண்ணேன், சத்தம் போட்டேன். நீங்கள் பொறுமையாக இருங்க சார், படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கன்னாரு. அந்த படத்தை நான் முழுமையாக பார்த்தேன். அதில் ரொம்ப அருமையாக இயக்குனர் வந்து பேசினாங்க, அவங்களோடைய அதெல்லாம் நான் கேட்டேன். அதில் சுருக்கமாக 2K என்னங்க, இதில் 2K வச்சு என்ன 2K எனக்கு புரியல, கேட்டேன் அவர்கிட்ட. 2K அப்படின்னா என்னன்னு எனக்கு புரியல, கேட்டேன். படத்தை பாருங்கள் புரியும் அப்படின்னாரு. பார்த்த பிறகு அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க, 2Kவோ அல்லது 90ஸோ 80ஸோ 60ஸோ இதெல்லாம் கிடையாது. வாழ்க்கை இந்த பூமி ஆதாரம், இந்த பூமி இருக்கனால தான் நம்ம இங்கே நிற்கிறோம். ஸோ வாழ்க்கைன்றது ஒரு ஆதாரம். இந்த வாழ்க்கையில் இப்படித்தான் உயிரினர்களுடைய வளர்ச்சிகள் பிரமாணம் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது இயற்கை நியதி. அதை எந்த அறிவாளியும் எந்த விஞ்ஞானமும் மாற்றிவிட முடியாது. அந்த விஷயத்தை இவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு பிள்ளைகள்கிட்ட அதிகமாக சுதந்திரம் கொடுக்குற பிள்ளைகள் என்ன பண்ணும், சுதந்திரமே எதுக்கெடுத்தாலும் நீ செய்கிறதெல்லாம் சரியில்லை, நீ உருப்பட மாட்டே, நீ தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்க, இப்படி சொல்லக்கூடாது. போமா பார்த்துக்கலாம், எவ்வளோ வேணாம் இந்த எடுத்துகிட்டு போ, இப்படியும் சொல்லக்கூடாது. இப்படியும் பிள்ளை இஷ்டத்துக்கு விடக்கூடாது, இப்படியும் பிள்ளைய கடுமையாக எப்போ எதுக்கெடுத்தாலும் குற்றம் சொல்லக்கூடாது. ஒரு சமநிலையில் குழந்தைகளை வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் பெற்றோருடைய பேச்சையோ நண்பருடைய பேச்சையோ கேட்கும். இதை தாண்டி இவர்களை இப்படித்தான் வாழ வேண்டும், நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பிள்ளைகளுடைய கணக்கெடுத்து பார்த்தால் அவர்கள் நிச்சயமாக ஒரு தவறான வழியை கையில் எடுத்திருப்பாங்க. அதை வந்து இந்த படத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இயக்குனர் ரொம்ப ரொம்ப அதை ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காரு.